அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்று முடிந்தது. இதுல பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் போட்டிருக்கோம். தமிழகத்திற்கு அனைத்து உரிமைகளையும் சட்ட ரீதியாக பெற்றுத்தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். உங்களுக்கு தெரியும், காவிரி நதி நீர் உரிமையா இருந்தாலும் முல்லை பெரியாரா இருந்தாலும் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அதற்கு பின்பு வந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்திலையும் சட்ட ரீதியாக பல்வேறு சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுத்தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் காவிரி நதி நீர் உரிமையை பறிகொடுத்து விட்டு அசட்டையாக அலட்சியமாக ஒரு மக்கு அரசாக இருக்கிற தமிழ்நாடு அரசு விவசாயிகளை கையேந்த வைத்திருக்கிறது. அதை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம். ஏன்னா இதை பெற்றுத்தந்தது அதிமுக அரசு, எங்களுடைய தலைவர்கள் அதை பெற்றுத்தந்தார்கள். ஆனால் அந்த உரிமையை இழந்து உரிய நேரத்தில் வழக்கு பதிவு செய்யாம, உரிய நேரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லாம, அதை அசட்டையாக விட்ட திராவிட முன்னேற்ற கழக மக்கு அரசை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு முழுவதும் எதேச்சதிகாரமான போக்கா போலீஸ் துறை இருக்கு. அதாவது உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை கொடுத்திருக்கு. ஒருவரை 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனைக்குரிய குற்றங்களை செய்தவர்களை கைது செய்கிற போது 41A நோட்டீஸ் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று அருணேஷ்குமார் வழக்கிலும் சத்யேந்திரகுமார் அன்டில் என்ற வழக்கிலும் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருந்தும் யார வேணாலும் ஆள் தூக்கி சட்டம் மாதிரி இரவில் கைது செய்யலாம் என்று அலைகிறது தமிழக போலீஸ். அது யார் காரணம்னா முதலமைச்சருக்கெல்லாம் இது தெரியுமான்னு கூட தெரியல. அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. ஆனா கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பொள்ளாச்சியை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐடி விங் நிர்வாகி அருண்குமாரை ஒரு தீவிரவாதியை கைது செய்யறது போல செய்திருக்கிறார் அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். நான் என்னென்ன கேட்கிறேன்னா, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் படிச்சுட்டு தானே வந்திருப்பார், சட்டம் படிச்சிருப்பார்ல, 41A நோட்டீஸ் ஏன் கொடுக்கல? 41A நோட்டீஸ் கொடுக்காம செய்தால் அது கண்டெம்ட் என்று தெரியும். 41A நோட்டீஸ் கொடுக்கலன்னா அது பெயிலுக்கு ஒரு கிரவுண்ட்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து இதை செய்து வருகிற தமிழக அரசை நான் வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். அதுபோல அதிமுக மட்டும் இல்லாம அதிமுக அரசு, அதிமுகங்கிற இயக்கம் மக்களுக்கானது, மக்களுக்காக துவங்கப்பட்ட இயக்கம். அது தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். எனவே திமுக, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது, தொண்டர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை உறுதியாக எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்வோங்கிறது ஒரு தீர்மானம். அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். எப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா வியாபாரிகள், தொழில் நிறுவனம் நடத்துறவங்க நிம்மதியா இருக்க முடியல. மாமூல் கேட்கறான் போய், இல்லைன்னா கடையை உடைக்கிறான், அடிக்கிறான். நீங்க டெய்லி பாக்குறீங்க, அங்கங்க செயின் வெளிப்பறி நடக்குது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் துறை எதிர்கட்சியினரை வேட்டையாடுகிறதுல காமிக்கிற ஆர்வத்தை சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுவதில் காட்டல. அப்ப அவங்க எங்க போவாங்கன்னா, அவங்களுக்கு சட்ட வழிகாட்டுவதற்கு, அங்க சட்ட ரீதியாக அவர்களுக்கு துணையாக இருக்கிறதுக்கு அதிமுக வழக்கறிஞர் பிரிவு துணை நிற்கும் சொல்லியிருக்கோம். அது மாதிரி நில அபகரிப்பு பல இடங்களில் கட்ட பஞ்சாயத்துகளும் நில அபகரிப்புகளும் அதிகமாயிருக்கு. அதுபோன்று பொதுமக்களிடமிருந்து புகார்கள் வந்தால் நாங்களே அதை எடுத்து பொதுமக்களுக்கு உதவி செய்கிற வகையிலே சட்ட ரீதியாக அவர்களுக்கு துணையாக இருப்போம் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். ஏற்கனவே செந்தில்பாலாஜி விவகாரத்தில் தலைமை நீதிபதி ஒரு இது சொல்லியிருக்காரு, அதே மீறி இன்னும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து, அதாவது அதை நான் சொன்னேன், மக்கு அரசுன்னு ஒன்னு சொன்னேன். அதாவது தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, 164 கவர்னருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க, நாங்க நீதிமன்றம் தலையிடணும்னு ஒரு வழக்கு போட்டோம். நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் இன்னும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டிய அவசியம் என்ன, அதற்காக மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் என்ன என்று முகத்தில் அறைந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அதை கேட்கவே மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் இருந்தா என்ன செய்ய சொல்றீங்க? எனவே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் வரும், அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் வரும் என்று சொன்னாங்க. தேர்தல் வருவது ஒரு புறம் இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு உறுதியாக இந்த நிலையை மாற்ற போராடும். தேங்க்யூ.